தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் டிக்கா மசாலா. பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கலர் கலரான ரெட் எல்லோ கலர் ரெட் கலரில் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சாட் மசாலா, தந்தூரி மசாலா, அப்புறம் உப்பு, ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், அப்புறம் வந்து லெமன் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வேணும். அதுக்காக நான் லெமன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் லெமன் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணிக்கலாம் பெப்பர்ஸை. இப்போது நான் வந்துட்டு பெப்பர்ஸ்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன். இப்போது மசாலாவை நல்லா ஆட் பண்ணோம். ஒரு பவுலில் நான் ஒரு ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன், தயிர், இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு மூணு ட்ராப் லெமன் விட்டுக்கலாம், கொஞ்சமாக ஊற்றுக்கலாம். அப்புறம் இதில் வந்து சால்ட் வந்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். அப்புறம் அதே மாதிரி ஜிஞ்சர் பவுடரும் ஒரு கால் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கார்லிக்கும் பூண்டும் பூண்டு பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப விட்டுடாதீங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தயிரே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பன்னீர் வந்துட்டு இப்போ தான் நான் ஃப்ரீஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்பலாம் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஹீட் பண்ணிக்கணும் போதும், ஏன்னா அப்போ தான் அந்த கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கும், அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் இந்த பெப்பர் சுலத்தி போட்டுடலாம். உங்கள்கிட்ட வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அன்னாசி பழம் மாதிரி இந்த பழம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணனால நல்லா மசாலா உறிஞ்சிக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிற மாதிரி ஆகிடும், பன்னீருக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கணுங்கிறதுனால. இந்த டைமில் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறனால சீக்கிரமாக உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் இதை ஃப்ரீசர்லாம் வைக்கணுன்னுலாம் அவசியமே இல்லை, அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஒரு டூ மினிட்ஸ். இப்போது டூத் பிக் எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நாம் போடுவோம். ஒரு ஆனியன், பன்னீர், ரெட் பெப்பர், ஒன் மோர் ஆனியன், கிரீன் பெப்பர்,
இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீர் வச்சுக்கலாம். அம்மா பன்னீர் ஆரஞ்சு கலர் இது வந்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் ஆனியன் பன்னீர் ரெட் பெப்பர் ஒன் மோர் பன்னீர் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எந்தெந்த ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அடுக்கிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து 350 டிகிரிஸில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம். நீங்கள் அப்போ பற்றிக்க எடுத்து நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க, எடுத்து வச்சுடுங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நான் 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் அதை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுத்து திருப்பி வச்சுருவோம். பன்னீர் டிக்கா ரெடி. பன்னீர் டிக்கா மசாலா தயார். நன்றி.